நீங்க நம்ம பார்க்க போறது பார்ட் 50 எக்ஸசைஸ் 7.2 ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம். இப்ப இதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல் இருக்கு. இங்க இன்டெக்ரல் -a to a f(x) dx = 0 இப் f ஆஃப் x இஸ் ஆல் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் ஆல் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு பாக்குறதுக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். அப்படி போட்டு வர ஆன்சர் வந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்படி வந்ததுன்னா அது ஆல் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம சம் இதில் போட்டோம்னா தெரியும். அந்த மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டு திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸே வந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆல் ஃபங்க்ஷன்னா டோட்டல் ஆன்சர் =0. இந்த சொல்யூஷன் =0. ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த லிமிட் -a to a இருக்கு இல்லையா, அது 2 × 0 to a மாறிடும். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு -a to a லிமிட் 2 × 0 to a, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்படியே மாறிடும். அப்பர் லிமிட் அப்படியே இருக்கும், லோயர் லிமிட் வந்து 0 மாறி இங்கே 2 × 7. ஆட் ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா மைனஸ் எக்ஸ் போட்டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்த ஆன்சர் இஸ் 0. ஸோ பார்த்து ஹியர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, லிமிட் வந்து -a to a இருக்கும். ஹியர் -1 to 1 அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண முடியும். ஸோ எவ்ரி சம் லிமிட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நவ் லிமிட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் எக்ஸசைஸ் 7.2. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லிமிட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்க என்ன ஒருத்தருக்கு சைன் எக்ஸ் காஸ் பவர் 4x. நவ் ஃபார் எக்ஸ் யூ புட் மைனஸ் எக்ஸ். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் பவர் 4 ஆஃப் மைனஸ் எக்ஸ் அல்லது இந்த மாதிரி போட்டு. ஸோ இங்க என்ன இருக்கு, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, தட் மீன்ஸ் சைன் எக்ஸ். இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா, வி நோ காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, காஸ் தீட்டா இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ யூ ஆர் ரைட்டிங் காஸ் பவர் 4x. இங்கே இப்படி கூட போட வேண்டாம், இப்படியே நம்ம போட்டிருக்கோம், இது ஈஸி தான். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன், இது அப்படியே கம்ப்ளீட்டா f of x. So f of minus x in substitute பண்ணி minus f of x அப்படின்னு வந்ததுன்னா f is a all function. அந்த கண்டிஷன் படி. So if f is all function, I equal to 0. சிம்பிளா முடியும். ஈவனா ஆடன்னு பார்த்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட் சம் f of x equal to x cube cos cube x. Now f of minus x, x to your right is minus x cube, then cos cube minus x. Cos even function, அதனால் அது plus தான். இங்கே cube அது ஆல் வரப்பு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இங்கே cos cube x equal to, இப்போ இந்த ரவுண்ட் பண்ண பகுதி என்ன வரும், மைனஸ் f of x. இது அப்படியே என்னது f of x. லிமிட் பாரு -a to a இருக்கும், -a to +a இந்த மாதிரி லிமிட் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் எ ஆல் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல் ஐ ஈக்குவல் டு 0. தேங்க்யூ.